வரலாற்று ரகசியங்களின் ஆன்மீக அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம இறைவனுக்கு பூஜை செய்யும் பொழுது நம்ம மலர்கள் சாற்றி வழிபாடு பண்ணுறோம், மலர்கள் நம்ம சாற்றிடுறோம். ஆனால் அது எப்போ நம்ம எடுக்கணும், இதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல எந்த மாதிரியான மலர்களை நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேர் கிடைக்கிற ஒரு மலரை எடுத்து அப்படியே இறைவன் கேட்குறாங்க. அதாவது ஷோக்காக ஒரு சில பூக்கள் இருக்குது, அந்த மலர்களை எடுத்து இறைவனுக்கு வைக்காதீங்க. இறைவனுக்குன்னு ஒரு சில மலர்கள் இருக்குது, எந்தெந்த இறைவனுக்கு எந்தெந்த மலர்கள் வைக்கணும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே தனியாக ஒரு பதிவில் சொல்லியிருக்கோம், அதை போய் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே மாதிரி 6 மணிக்கு மேலே பூக்களை பறிக்கக்கூடாது, இது நம்ம எல்லாருக்குமே சாதாரணமாக தெரியும். இப்போது இறைவனுக்கு நம்ம மலர்களை சாட்டுறோம், அதை எத்தனை நாளைக்கு நம்ம வச்சுருக்கலாம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2 நாள், இல்லை அப்படின்னா 3 நாள், அதிகபட்சம் 1 வாரம். மலர்களுடைய வாசனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும், வாசனை இல்லாமலையும் போகும். அதனால் குறைஞ்சபட்சம் 3 நாளைக்குள்ளேயே அந்த மலர்களை எடுக்க பாருங்கள். எந்தெந்த நாட்களில் நம்ம மலர்களை எடுக்கக்கூடாது அப்படின்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையில் நம்ம சாமிக்கு வைச்ச மலர்களை நம்ம எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முறை ஒரு தெய்வத்துக்கு நீ ஒரு மலர் வச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே பத்தில் அங்கே பத்தில் அப்படின்றதுக்காக அதுலேருந்து கொஞ்சம் எடுக்கிறது இந்த மாதிரி செய்யாதீங்க. ஒரே முறை அதை கரெக்டாக எவ்வளோ வரும்னு பார்த்து அதை ஏற்ற மாதிரி கட் பண்ணி போடுங்க. துளசி மாலையோ இல்லை துளசி வைக்கிறீங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் துளசி வைக்கலாம். அப்புறம் இறைவனுக்கு நீங்கள் ஒரு மலர் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது இறைவனுக்காக மட்டுமே இருக்கணும், அதில் கொஞ்சோண்டு எடுத்து தலைக்கு வச்சுக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது. இறைவனுக்காக வாங்கணும்னா இறைவனுக்காக மட்டும் தனியாக வாங்கிக்கோங்க, தலையில் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக வாங்கிக்கோங்க. மலர்களை இறைவனுக்கு சாற்றும்போது 5 விரல்களை கண்டிப்பாக பயன்படுத்தணும், 5 விரல்களால் அந்த மலரை எடுத்து இறைவனுக்கு நம்ம சாற்றணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்.